அட்டகத்தி படத்து மூலமா தமிழ் சினிமாக்குள்ள இன்ட்ரடியூஸ் ஆனவங்க தான் ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா ராஜேஷ். இவங்க அடுத்ததா பண்ணையாரும் பத்மினியும், குற்றமே தண்டனை, ரம்மி மாதிரியான பல படங்களை நடிச்சிருக்காங்க. காக்கா முட்டை படத்துல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இவங்களுக்கு மலையாளம் ஹிந்தின்னு பல வாய்ப்புகள் குமிஞ்சிட்டு இருக்கு. பட் இதனால இல்லாம ரீசெண்டா ஐஸ்வர்யா ராஜேஷ் பயங்கர ஹாப்பியா இருந்தாங்க. அதுக்கு காரணம் இவங்க அண்ணா மணிகண்டாவுக்கும் சோஃபியா அப்படிங்கிறவங்களுக்கும் ரீசெண்டா கல்யாணம் நடந்திருக்கு. இந்த வெட்டிங் ரிசப்ஷனுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷோட பல படங்கள்ல சேர்ந்து நடிச்ச விஜய் சேதுபதி நேர்ல வந்து விஷ் பண்ணாரு. மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி ஒரு ஒயிட் ஷர்ட்ல வந்திருந்தாரு. அப்புறம் டைரக்டர் சீனு ராமசாமி சார், அமீர், கட்டப்பாவக்கானம் படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷோட சேர்ந்து நடிச்சிருக்கிற சிபிராஜும் வந்திருந்தாரு. ஆக்டர் விவேக் ஐஸ்வர்யாவோட அண்ணன் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு ஒரு பொக்கேயோட வந்திருந்தாரு. நடிகர் சங்கத்தோட பொதுச்செயலாளர் விஷாலும் இந்த ஃபங்க்ஷனை மிஸ் பண்ணல. அண்ணனோட நலங்கு ஃபங்க்ஷனுக்கு சல்வார், முகூர்த்தத்துக்கு சாரி, ரிசப்ஷனுக்கு லெஹங்கான்னு சொல்லி ஐஸ்வர்யா ராஜேஷ் செம்ம ஹாப்பியா இருந்தாங்க. அடுத்ததா இவங்க பெர்ஃபார்மன்ஸ்ல தமிழ்ல மோ அப்படிங்கிற படம் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. இது போக இவங்க எப்பயோ நடிச்சு முடிச்ச இடம் பொருள் ஏவல், கூடவே பறந்து செலவா, கட்டபாவ காணம்னு சொல்லி தமிழ்ல மட்டும் இல்லாம துல்கர் சல்மானோட மலையாளத்துல ஒரு படம், பாலிவுட்ல இவங்க நடிச்ச டாடின்னு பல படங்கள் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல நமக்காக காத்துட்டு இருக்கு. வீரம்ல மட்டும்தான் நான் ஒரு நிமிஷம் கூட உட்காராம விளையாடிட்டே இருப்பேன். சூர்யா அங்கிள் வந்து நான் எப்போ பார்த்தாலும் லிப்ஸ்டிக்கே போட்டுட்டு இருப்பேன், என்ன லிப்ஸ்டிக் ராணி அப்படின்னு கூடுவாரு. விஜய் அங்கிள் வந்து என்ன சொன்னா, நீ ரொம்ப நல்லா நடிக்கிற அப்படின்னு சொல்ல. நீங்க ஆக்ட் பண்ண ஹீரோஸ்லயே உங்களோட ஃபேவரட் யாரு?